அன்புள்ள ஓம் சரணவ யூடியூப் நேயர்களே வணக்கம். தற்போது குரு பெயர்ச்சி பலன்களை உங்களுக்கு கூற உள்ளேன். சூரியனின் ராசி என வர்ணிக்கப்படக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆண்டுகோள் தனக்காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் தற்போது மூன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். 12 ராசியிலே மூணில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற பொழுதுதான் பொருளாதார ரீதியாக நெருக்கடியிலானது சற்று அதிகப்படியாக இருக்கும். அந்த குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி அக்டோபர் 11 தேதியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி அக்டோபர் 4 தேதி அன்று மாறுதல் ஆகிறார். மூன்றாம் வீட்டிலிருந்து நான்காம் வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகிறார். குரு பகவான் உங்கள் ராசியாதிபதி சூரியனுக்கு நட்பு கிரகமாகும். அந்த நட்பு கிரகமான குரு பகவான் வருகின்ற அக்டோபர் 4 தேதி முதல் சுகஸ்தானமான 4 வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதனால தற்போது இருக்கக்கூடிய ஒரு தேக்கமான நிலையானது சற்று விலகி முன்னேற்றமான நிலையானது உண்டாகும். எடுக்கும் முயற்சியில் இருந்த இடையூறுகள் ஓரளவுக்கு விலகும். பணப்புழக்கமானது சற்று அதிகரிக்கும். நம்பியவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலையானது ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் செயல்பட்டால் முன்னேற்றமான பலன்களை அடைய முடியும். குருவானவர் உங்கள் ராசிக்கு 8, 10, 12 ஆகிய ஸ்தானங்களை பார்க்க உள்ளார். 10 வீட்டை குரு பார்ப்பதால உங்களுக்கு பார்த்தால் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் ஓரளவுக்கு விலகக்கூடிய ஒரு நிலையும் முன்னேற்றமான நிலையும் உண்டாகும். ஆனால் லாபமானது எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவில் இருக்காது, ஆனால் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், கௌரவ பதவிகள் கிடைக்கும். ஆனால் பொருளாதார ரீதியாக சிறிதளவாவது நெருக்கடிகள் நிலவும். சிலருக்கு தூர பயணமும் அந்த தூர பயணத்தால் சாதகமான பலன்களும் அடைவதற்கான யோகங்கள் உண்டு. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகி கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கக்கூடிய அமைப்பும் பிள்ளைகளால் சுபிட்சங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் உள்ளது. நாளில் குரு சஞ்சரிக்கக்கூடிய தற்போதைய தருணத்தில் உங்கள் ராசிக்கு 5 வீட்டில் சனியானவர் சஞ்சரிக்கிறார். சனியானவர் 5 சஞ்சரிப்பதால் உறவினர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்றால் சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம், ஏற்பட்டாலும் பெரிய கெடுதிகள் இல்லை. சர்வகிரக சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது தற்போது கேதுவானவர் 6 வீட்டில் சஞ்சரிப்பது குரு சனியால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகளை கூட எதிர்கொண்டு ஏற்றத்தை அடைவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும். வருகின்ற பிப்ரவரி 13 தேதி ஏற்படக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி மூலமாக 12 சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் மாறுதலாகி 11 வீட்டுக்கு மாறுதலாகிறார். மற்ற கிரகங்கள்லாம் முன்னோக்கி செல்லும், ராகு கேது மட்டும் பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகமாகும். அந்த பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகமான ராகு பகவான் லாபஸ்தானத்துக்கு செல்கின்ற பொழுது, அதாவது பிப்ரவரி 19 பிறகு பார்த்தீங்கன்றால், 2019 பிப்ரவரி 13 தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்றால் ராகு 11 வீட்டுக்கு மாறுதலாக இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். இந்த ஒரு அற்புதமான அமைப்பால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு 4 சஞ்சரிக்கிறது சற்று சுமாரான அமைப்பு என்றாலும் ராகு 11 சஞ்சரிக்க இருக்கிறதுனால ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவதற்கான வாய்ப்புகளை உண்டாகும். எடுக்கிற முயற்சியில எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றிகளை அடைய முடியும் என்றாலும் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று சிந்தித்து செய்வது, அதிக முதலீடு கொண்ட செயல்களை செய்கின்ற பொழுது சற்று யோசித்து செய்வது மிக மிக சிறப்பு. முடிந்தவரை உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக மிகவும் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். அதிக முதலீடு கொண்ட செயல்களை செய்கின்ற பொழுது குடும்ப உறுப்பினர்கள் பேரில் முதலீடு செய்வதன் மூலமாக சாதகமான பலன்களை அடைய முடியும். குருவானவர் 4 சஞ்சரிப்பது, அது மட்டும் இல்லாமல் சனியானவர் 5 சஞ்சரிப்பதனால நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது,
அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடுகள் மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மூலமாக சகல விதத்திலும் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவதற்கான யோகங்களானது உங்களுக்கு உண்டாகும். மூன்றாம் வீட்டில் தற்போது சஞ்சிப்பதை விட நான்காம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பது ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு தான். இருந்தாலும் சற்று யோசித்து செயல்பட்டால் பெரிய கெடுதிகளெல்லாம் சமாளித்து முன்னேற்றமான பலன்களை அடைய முடியும். நேர்களே, இதுவரை உங்களிடம் சிம்ம ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை கூறினேன். மற்ற ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கும், அடுத்து வார ராசி பலன் மாத ராசி பலன்களை அறிந்து கொள்வதற்கும் ஓம் சரணவ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராஜேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பெயர்ச்சி யாகம் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு வருகின்ற 5/10/2018 வெள்ளி காலை 5 மணி முதல் மதியம் 2:30 வரை சென்னை வடபழனி ஸ்ரீ ராஜாம்பாள் மண்டபத்தில் மாபெரும் குரு பெயர்ச்சி யாகம் நடைபெறுகிறது. குரு பெயர்ச்சியால் சுபிட்சம் பெற, சங்கல்ப பரிகாரம் செய்து கொள்ள, குரு யந்திரம் பெற அன்பர்கள் ₹300 அனுப்பி பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். இதனை ஒட்டி 4/10/2018 வியாழன் மதியம் 3 மணி முதல் 9:00 வரையும், 5/10/2018 மதியம் 3 மணி முதல் 9:00 வரையும் மாபெரும் குரு பெயர்ச்சி யாகம் நடைபெறுகிறது. தொடர்புக்கு ஜோதிட மாமணி முருகு பாலமுருகன், 33 பழனியாண்டவர் கோயில் ஸ்ட்ரீட், வடபழனி, சென்னை 26, செல் 7200163001 9383763001.